ஸ்ரீ குருப்பியோ நமஹா. எல்லாம் பிரிவாளுக்கும் ஸ்மிருதி வாணி யூடியூப் சேனல் சார்பாக நமஸ்காரம். இந்த வீடியோவில் பஞ்சகச்சம் கட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாகவும் அட்ராக்ஷனாகவும் அதே சமயத்தில் சீக்கிரமாக எப்படி பஞ்சகச்சம் கட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பஞ்சகச்சம் கட்டினதுக்கப்புறம் உள்ள வீடியோ, அதாவது எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது தான். பஞ்சகச்சதோட அழகே வந்து வேஷ்டி வந்து ரெண்டு பக்கமும் கொசுறு இல்லாமல் பின் கச்சம் முன் கச்சம் ரெண்டும் அழகாக இருக்கிறதுல தான் பஞ்சகச்சத்தோட அழகே இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு வீடியோ, இருந்தாலும் டெய்லி கட்டுறதன் மூலியமாக ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் அழகாகவும் பஞ்சகச்சத்தை கட்டி முடிக்கலாம். அதே சமயத்தில் பஞ்சகச்சம் கட்டுறது ரொம்ப சௌகரியம், ஒரு நாள் ஃபுல்லாக பஞ்சகச்சம் ஊறாமல் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வேஷ்டியை ரெண்டு பக்கமும் சரி சமமாக எடுத்துக்கோங்கோ. அதுக்கப்புறம் வீடியோவில் இப்போ காமிச்ச மாதிரி இடது பக்கம் மட்டும் பூமியில் டச் ஆகணும். இடது பக்கத்தோட கச்சத்தோட அளவு வந்து பூமியில் அந்த பார்டர் வந்து டச் ஆகணும், அதுதான் வந்து பின் கச்சத்தோட அளவு. நீங்கள் எந்த ஹைட்டுக்கு இருக்கீங்களோ உங்கள் இடுப்பில் இருந்து பூமிக்கு அந்த பார்டர் வந்து டச் ஆகணும், அதுதான் பின் கச்சத்தோட ஈஸியான அளவு. லெஃப்ட் சைடு நிறையா எடுக்கணுமா ரைட்டு சைடு நிறையா எடுக்கணுமாங்கிற டவுட்டே வேண்டாம். அதுக்கப்புறம் அழகாக பின் கச்சத்துக்கு தேவையான ப்ளீட்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கணும். மெதுவாக பொறுமையாக நீங்கள் எந்த சைஸுக்கு வேஷ்டி வச்சுருக்கீங்களோ முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பின் கச்சத்துக்கு, எவ்வளோ சின்னதாக உங்களால் பின் கச்சத்துக்கு எடுக்க முடியுமோ அப்படி எடுத்து கட்டினேன்னா ஐஸ்வர்யம், நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கிறதா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பின் கச்சத்தை இது மாதிரி நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைடில் சொருகி அழகாக ப்ளீட்ஸ் எடுங்கோ. அப்போ தான் வந்து கச்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். பொறுமையாக இந்த ப்ளீட்ஸ் எடுக்கணும், இதுதான் கச்சம் கட்டுறதுலேயே மெயின். முடிஞ்ச வரைக்கும் கீழ் வரைக்கும் இந்த ப்ளீட்ஸ் எடுங்கோ, மேலே மட்டும் எடுக்காதைக்கு கீழே வரைக்கும் எடுத்தேன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அங்கேயும் இங்கேயும் கச்சம் நகராது, அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்கும். கச்சத்தை பின்னாடி சொருகும்போது காலை தூக்கி சொருகக்கூடாது, இது வந்து ஒரு சாஸ்திரம். காலை தூக்காமல் அப்படியே குனிஞ்சு அடி வழியாக சொருகணும். அதுக்கப்புறம் சரீர தர்மம், உங்கள் சௌகரியப்படி சொருகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பின் கச்சத்தை சொருகினோன்னே லெஃப்ட் சைடு ரைட் சைடு காலுக்கு இப்போ நான் சரி பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபஸ்ட்டே சரி பண்ணிட்டுருங்கோ. தேவையான அளவுக்கு கீழே இழுத்து விட்டுன்ட்டேன்னா ஃப்ரண்ட்டில் சொருகினதுக்கப்புறம் தூக்கின்னு இருக்காது, ரொம்ப பார்க்குறதுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடுக்கு இப்போ கச்சை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹரிசானல் டைப்பில் இப்போ நான் காட்டுற மாதிரி அதே மாதிரி எடுங்கோ. அதுவும் இப்போ ஃப்ரண்ட்டு சைடில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சாஸ்திரப்படி ஃப்ரண்ட்டு சைடில் நல்லா பெருசாக வச்சு கச்சம் கட்டணும். அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து அதே மாதிரி சுருகிடணும். அதே மாதிரி இங்கேயும் ப்ளீட்ஸ் அழகாக மேலேந்து கீழே வரைக்கும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ப்ளீட்ஸை எடுத்துட்டேன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் வெர்டிக்கல் டைப்பில் அந்த பார்டர் எடுத்துக்கணும். கீழேருந்து பார்டர் எடுத்து அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் சொருக வேண்டிய ப்ளீட்ஸ் எடுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக இப்போ நீங்கள் பேக் சைடில் எந்த அளவுக்கு சைஸ்க்கு வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் எடுத்து ப்ளீட்ஸ் எடுத்து திரும்ப சொருகிட்டு ஃப்ரண்ட்லேயும் ப்ளீட்ஸ் எடுத்து நல்லா ட்ராப் பண்ணிடணும். அதை இப்போ நம்ம சொருகிற மாதிரி சொருகிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ப்ளீட்ஸை ட்ராப் பண்ணணும். வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக பொறுமையாக இதை பண்ணி முடிச்சிடலாம். பஞ்சகச்சம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அட்ராக்ஷனாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி பஞ்சகச்சம் கட்டுறது. இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ மேலே போட்டுக்கணுன்னா மேலே போட்டுக்கிற மாதிரி, இல்லை இப்படி நாலாம் அடித்து இடுப்பில் கட்டிக்கணும்னா இடுப்பில் கட்டிக்கிற மாதிரி, எப்படி தேவையோ அது மாதிரி அழகாக அங்கவஸ்திரத்தை மடித்து வச்சுண்டு கட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நமஸ்காரம்.